வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். பாம்பை கண்டா படையே நடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பை பற்றின 10 உண்மைகளை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டார்டிகாவை தவிர உலகின் எல்லா மூலைகளிலும் பாம்புகள் இருக்குங்க. மேலும் அயர்லாந்து, ஐஸ்லாந்து, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் ஒரு ஊர்வன விலங்குகள் கூட இல்லைங்க. விஷப்பாம்புகள் வந்து தன்னோட விஷத்தை ஒரு தற்காப்புக்காக மட்டும்தான் பயன்படுத்தியதை தவிர மற்றவங்களை கொல்லணும்னு நினைக்கிற எண்ணத்தில் அந்த விஷத்தை வந்து அந்த பாம்புகள் பயன்படுத்துறது இல்லைங்க. இந்த பூமியிலே ரொம்ப நீளமான பாம்புனா அது ரெட்டிகுலேட் பைங்கிற ஒரு பாம்பு தாங்க. அதோட நீளம், உடல் நீளம் 10 மீட்டர் எட்டுனா நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதே மாதிரி இந்த கிரகத்தோடைய மிகப்பெரிய பாம்பாக சொல்லக்கூடியது அனகோண்டா அல்லது நீர் போவாங்கிற பாம்பு தாங்க. 6 மீட்டர் நீளம் இருக்க அந்த அனகோண்டாக்களுக்கு வாழ்ந்ததா நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒன்று கூட அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்படலைங்க. பூமியோட பார்பட்டாஸ் தீவுங்கிற தீவில் தான் அதிகப்படியான பாம்புகள் வந்து வாழுதுங்க. அதே மாதிரி மனசு தோன்றி எவ்வளோ நாள் ஆச்சோ தெரியல, ஆனால் இந்த பாம்புகள் இருந்ததுக்கான சான்றுகள் 167 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமியில் கிடச்சிருக்குங்க. பாம்போட கண்ணிமைகள் வெளிப்படையான செதில்கள், அவை உங்கள் கண்கள் அழுகியிலிருந்து பாதுகாக்க எப்போதும் மூடப்படும். மேலும் உண்மையில் பாம்புகளோட கண்கள் வந்து ஒருபோதும் மூடுறதில்லைங்க. பழைய சருமத்தை அவ்வப்போது புதிதாக மாற்றும் திறன் காரணம், அதாவது இந்த பாம்பு தோல் இருக்கிறது, பாம்பு சட்டைன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துருப்போம், அது வந்து அந்த பாம்போட ஒரு மருத்துவத்தின் அடையாளமாக தாங்க மாறி நோயிலேருந்து விடுபடுறதுக்காக தான் அதை வந்து செய்துங்க. அதே மாதிரி பாம்போட உடலில் 200-450 முதுகெலும்புகள் வந்து இருக்குங்க. மனிதர்களோட உடம்புல 33-34 மட்டும்தாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த பாம்புகள் வந்து கண் பார்வையினால் ஒரு எதிரியை பார்க்குறத காட்டிலும் இந்த பூமியில் நம்ம நடந்து வரக்கூடிய அந்த அதிர்வுகளிலிருந்து தாங்க அந்த எதிரியோட அந்த அசைவுகளை வந்து எல்லாத்தையுமே கவனித்து அதுக்கு எதிராக வந்து ரியாக்ட் பண்ணுதுங்க. பாம்புகள், அனைத்து பாம்புகளும் பூமியில் ஒரு வேட்டை ஆடுபவர்களாக தாங்க இருந்திருக்கு. பாம்புகள் ஏராளமான விலா எலும்புகளை கொண்டுள்ளன. கிட்டத்தட்ட 250 ஜோடிகள் வரைக்கும் அதுக்கு விலா எலும்புகள் இருக்குது. பாம்புகளோட பற்கள் வாழ்நாள் முழுவதும், அதாவது அந்த பாம்பு இறக்குற வரைக்கும் அது வந்து வாழ்நாள் முழுவதும் வளருதுங்க. எல்லா பாம்புகளுக்கும் கண்ணிமைகள் எப்போதும் மூடி இருக்குங்க. மிகப்பெரிய உயிருள்ள பாம்பா ஒரு ரெட்டிகுலேட்டுங்கிற மலைப்பாம்பு தாங்க கருதப்படுகிறது. இந்த இனத்தோட பிரதிநிதிகள் 1 சென்டிமீட்டர் நிறை மற்றும் 10 மீட்டர் நீளம் கொண்டவர்களுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜநாகம் உலகிலே ரொம்ப பெரிய 5 பாம்பு இனங்களில் முக்கியமான ஒன்றுங்க. மிகவும் ஆபத்தான பாம்பா அந்த கேள்வி என்னன்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே பாம்பு கருப்பு மாம்பாங்க. அதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப ஆபத்தான பாம்பாக சொல்கிறாங்க. இது வந்து விஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த உயிரினம் வந்து கருப்பு நிறம் அல்லது சாம்பல் பழுப்பு நிறத்தில் வந்து இருக்குங்க. ஒரு ராஜநாகத்தோட விஷம் அதோட உடல்நிலையை காட்டிலும் 23 மடங்கு இருக்கக்கூடிய அவங்களையே கொல்லக்கூடிய அம்பிட்டுக்கு அதோட விஷத்தில் பவர் இருக்குங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். நன்றி, வணக்கம்.